அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம். ஆர்யா நடிப்பில் முத்தையா இயக்கத்தில் வெளி வந்திருக்கிற படம் தான் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம். இந்த படத்தில் சித்தி இதானி, ஆடுகளம் நரேன், மதுசூதன ராவ், தமிழ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ். இந்த படத்தில் சித்தி இதானியுடைய பேர் தமிழ் செல்வி. தமிழ் செல்வியை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி அவருடைய சொத்தை வந்து அபகரிக்கணும் அப்படின்ட்டு மாமன்கள் வந்து அவங்களுக்காக பிளான் பண்ணுறாங்க. பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து காதர் பாஷாவை ஜெயிலில் போய் பார்த்து அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால காதர் பாஷாவை சந்திக்க முடியல. ஸோ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் காதர் பாஷா வந்து தமிழ் செல்வியை தேடி போகிறாங்க. ஸோ அவங்க போன இடத்துல தமிழ் செல்வியை பார்க்குறாங்களா இல்லையா, தமிழ் செல்வியோட அண்ணன் மகளுக்கு என்ன ஆகுது, ஸோ அங்கே நிறைய பிரச்சனை நடக்குது, தமிழ் செல்விக்கு ஹெல்ப் பண்ண முடியுதா இல்லையாங்கிறது தான் காதர் பாஷாவுடைய கடை. காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் கேரக்டருக்கு ஆர்யா பயங்கரமாக ஆப்டாக இருக்காரு. அண்ட் நடிப்பிலையும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சண்டை காட்சிகள் எல்லாமே முத்தையா பயங்கரமான விறுவிறுப்போடு எடுத்திருக்காரு. அண்ட் அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நடிகர் பிரபு ஜமாத் தலைவராக நல்லாவே பொருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சண்டை காட்சிகள் மற்றும் பில்டப் காட்சிகளை வச்சு மக்களை மெய் சிலிர்க்க வச்சிருக்காரு டேரக்டர். செகண்ட் ஹாஃபில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களுடைய பிணைப்பை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு டேரக்டர். ஸ்க்ரீன் பிளேயில் கதைக்குள்ள கதை, அந்த கதைக்குள்ள இன்னொரு கதைன்ட்டு ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு டேரக்டர் முத்தையா. சண்டை காட்சி மற்றும் பில்டப் காட்சிக்கு சப்போர்ட்டாக ஜி வி பிரகாஷோட இசை அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தம் ஒரு ஆக்ஷன் டிராமாக வெளி வந்திருக்கிற படம் தான் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம்.